ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த தான் பேச போகிறோம் நாம் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம் நிறைய பேருக்கு கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்ட பேச வரவங்க நிறைய பேர் அழுதுகிட்டே எங்கிட்ட கால் பண்ணுவாங்க ஓகேங்களா அழுதுகிட்டே பேசுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் க்ளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் பாசிட்டிவாக இருக்கேன் மேம் பாசிட்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் ஓகேங்களா காலையில் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஈவினிங் டைமில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுவேன் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நாவே கேட்பேன் ஸோ அதுக்கு அவங்க சொல்கிற பதில் என்ன அப்படின்னா மேம் நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன் மேம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நைட் டைமில் வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அடுத்த நாள் நான் கேட்பேன் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு ஸோ நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன் மேம் சூப்பர் மேம் குட் ஃபீல் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்படின்னு சொன்னவங்க மூணு நாள் கோச்சிங் ஜாயின் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த மூணு நாள் முடிஞ்சு போய் அஞ்சாவது நாள் திரும்பவும் அதே மாதிரி அழுதுகிட்டே வராங்க ஓகேங்களா ஏன் அழுறாங்க அப்படின்னா மனக்கவலை பயம் மனசோர்வு இதெல்லாத்தையும் நினச்சி 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 ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அழுதுகிட்டே இருக்காங்க நடந்து முடிஞ்ச கசப்பான விஷயங்களை நினச்சி அழுகிறாங்க ஓகேங்களா ஸோ இதில் இருந்து எப்படி வெளியில் வர்றது இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் ஓகேங்களா நிறைய பேர் பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா இருக்கீங்க அழுதுட்டுருக்க விஷயம் உங்களுக்கு ஃபேவராக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அழுகிறீங்க ஓகேங்களா அழுகிற விஷயத்துலேருந்து நம்மளை அள வைக்கிற விஷயம் எதுக்கு நான் ஏன் அள வைக்கிற விஷயத்த கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பூமியில் பிறந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது அள வைக்கிற விஷயத்தை நீ இது வந்து என்னை அள வைக்கக்கூடாது இது என்னை சிரிக்க வைக்கணும் சிரிச்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன் முன்னாடி என்னை சிரிக்க வச்சதில்ல இப்போவும் என்னை சிரிக்க வைக்கணும் அப்படின்ட்டு அதை கண்டினியூ பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க இல்லை அப்படின்னா இருந்தே ஒரு விஷயம் அழுகை மட்டும்தான் கொடுத்துருக்கோம் மன கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கோம் பயத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணுவாங்க ஓகேங்களா பாருங்கள் ஒவ்வொருத்தவங்க ஒன் இயரில் வந்துட்டு லவ் ஃபெயிலியர் அப்படின்னா மறந்துடுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமும் அதே மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருக்கிறாங்க இந்த இடத்துல உங்கள் வயசை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க ரெண்டாவது உங்கள் ஆள் மனசை நீங்கள் கொண்டுக்கிட்டுருக்கீங்க புரியுதுங்களா நீங்கள் சாதாரணமான தப்பு செய்யலை நீங்கள் உங்கள் ஆள் மனசை போட்டு இருக்கீங்க ஓகேங்களா நான் உங்களுக்கு ஒரு பயிற்சி வந்துட்டு வீடியோடைய எண்டில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் சரி முழிச்சிட்டு இருந்தாலும் சரி ஆயிரம் வேலைகளை உடம்பு வலிக்க வலிக்க உடம்பு ஓய்வே இல்லாமல் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கனாலும் உங்களுடைய ஆள் மனசு சப்கான்ஷியஸ் மைண்டு அது முழிச்சிட்டே தான் இருக்கும் உங்களை பார்த்துட்டே தான் இருக்கும் அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் சொல்லுவாங்க தூங்கி எழுந்திரிச்சது உடனே வந்துட்டு நீங்கள் ஆள் மனசில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே ஆள் மனசில் தான் இருக்கோம் ஓகேங்களா தூங்கி எழுக்குந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம வந்து கான்ஷியஸ் வந்து தூங்கிருச்சு இல்லையா தூங்கிட்டு இப்போ எழுந்திருக்குது இல்லையா ஸோ அதனால ஒரு எந்த ஒரு விஷயத்த நம்ம மூளைக்கிட்ட சொன்னோம் அப்படின்னாலும் அது உடனே வந்துட்டு சப்கான்ஷியஸ்க்கு அனுப்பும் ஆனால் எப்போவுமே ஆள் மனசு முழிச்சுட்டே தான் இருக்கும் எப்போவுமே நம்மளை நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் அதை புரிஞ்சுக்கோங்க இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கவலையோடியே இருக்கீங்க மன கஷ்டத்தோடையே இருக்கீங்க அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இது எங்கே போய் விளைவு முடியும் தெரியுமா உங்களுக்கு இதயம் இதயம் சம்மந்தப்பட்டமான நோய்கள் எல்லாம் வரும் நுரையீரலில் கோளாறு வரும் வயிற்றில் ஃபுல்லாக புண்ணு வரும் அல்சராக வரும் உதடு ஃபு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லவ் ஃபெயிலியர் ஆனவங்க நிறைய பேருக்கு நான் அதை பார்த்துருக்கேன் நம்மக்கிட்ட வரவங்க கவுன்சிலிங் எடுக்கிறவங்க கிட்டே நிறைய பேர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுருக்கேன் நாக்கு நீட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாக்கை நான் நல்லா பார்த்துருக்கேன் நல்லா கொப்பளம் கொப்பளம் கொப்பளமாக இருக்குது ஓகேங்களா குடல் ஃபுல்லாக புண்ணு அதனோட வெளிப்பாடு நாக்கு ஃபுல்லாக உதடு ஃபுல்லாக ஏன் கேட்டால் சாப்பிடலை எதுக்காக சாப்பிடலை கவலை மனசோர்வு பயம் மனசில் ஃபுல்லாக வழி இது எல்லாமே உங்களோட முப்பத்தி அஞ்சாவது வயசில் ரொம்ப காலம்லாம் தேவையில்லைங்க வெறும் முப்பத்தி அஞ்சாவது வயசில் ஹார்ட் அட்டாக் வந்துடுவேன் ஓகேங்களா நுரையீரலில் பாதிப்பு வந்துடும் எதுனாலேன்னு தெரியுமா இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க டாக்டர்ஸால் இதுதான் நோய் அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாத நோய் என்ன தெரியுமா மன கஷ்டத்தால் மனக்குழப்பத்தால் நீங்கள் உருவாக்கு நீங்கள் பார்த்தீங்களா அந்த தான் காரணமே இல்லாமல் அதுக்கு கேன்சர்னு பேர் வச்சுருவாங்க ஓகேங்களா நாக்கு ஃபுல்லாக இப்போ கட்டி கட்டி கட்டியாக வந்துட்ருக்கு அது கொஞ்சம் பெரிய கட்டியாக வந்துருச்சு அப்படின்னா கேன்சர் அப்படின்னு வச்சுருவாங்க மனவழியோடியே அழுதுகிட்டே இருக்கீங்க டெய்லி அழுகிறீங்க அப்படின்னா அது அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு வழியை ஏற்படுத்திட்டே இருக்கும் திடீர்னு ஒரு நேரம் இதையும் நின்றுடும் துடிக்கிறத நிறுத்திடும் ஓகேங்களா ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அழுகவே அழாதீங்க ஒரு விஷயத்துக்கு உருவாட்டி தான் அழணும் ஓகேங்களா ஒரு விஷயத்துக்கு உருவாட்டி தான் பயப்படணும் எதையா இருந்தாலும் ஃபைட் பண்ணுவேனா அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் இந்த பூமிக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ஆன்மா உங்களுடைய உடலை சூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா தயவு செஞ்சு இந்த இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் லவ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு சாதாரண விஷயம் கொஞ்சம் தூரத்தில் வச்சு பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு சாதாரண விஷயம்தான் ஈஸியாக கிடைக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் அழுது எழுது டிலே பண்ணுறீங்க அதுதான் ஃபேக்ட் ஈஸியாக எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் புரிஞ்சுக்கோங்க இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு இங்கே உலகத்தில் எல்லா விஷயங்களுமே ஈஸியாக கிடைக்கும் ஆனால் நீங்கள் அழுகிறதுனால ஃபீல் பண்ணுறதுனால அந்த நெகட்டிவான விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அது உங்களுக்கு டிலே ஆகுது அது உங்களுக்கு கிடைக்கிறதில்ல இனிமேல் அழுவீங்களா அழுதிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நோய் வரும் ரெண்டாவது உங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது டிலே ஆகிட்டே இருக்கும் ஐம்பதாவது வயசில் கூட கிடைக்கும் அப்போ கிடைச்ச பிரயோஜனம் என்ன ஸோ எனக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைச்சாதான் நான் திருப்தி ஆகியிருப்பேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே நீங்கள் அதுலேருந்து வேறு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகேங்களா வேறு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அந்த விஷயம் கிடைக்கும் ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னிச்சின்னா ஓகே பாய் பாய் அப்படின்னு சொல்லுங்க அசால்ட்டாக எடுத்துக்கோங்க மனசில் பாரத்தை வைக்காதீங்க மனசில் பாரத்தை வச்சிங்கன்னா டிலே ஆகும் டிலே ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபீலிங் ஆகும் ஃபீலிங் ஆச்சுன்னா அழுவிங்க அழுகு வந்துச்சுன்னா நோய் வரும் ஓகேங்களா ஆயுள் கம்மியாகிடும் ஸோ அதனால் இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ஒரு விஷயம் வேணும் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா அது மேலே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க வேறு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணும்போது இது கிடைக்கும் ஓகேங்களா ஸோ தயவு செஞ்சு லவ் ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படிங்கிறதுக்காக மனசை போட்டு கவலையோடு வைக்காதீங்க இறுக்கி இறுக்கி வைக்காதீங்க மன இருக்கல் அந்த ச அந்த தான் எல்லா நோய்களுமே வருது டாக்டர்ஸால் இதுதான் இதுக்கு காரணம்ப்பா அப்படின்னு சொல்லவே முடியாது ஓகேங்களா அவ்வளோ பெரிய நோய் கூட அதில் தான் வருது மன ரீதியான தான் அவ்வளோ நோய் புதுசு புதுசாக நோய் சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக அசௌகரியமாக உணர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடியது ஒரே ஒரு காரியம்தான் கவலைகளை எல்லாத்தையும் ஒரு பண்டல் போட்டு வச்சுருங்க உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு அழுதுகிட்டு உங்கள் பக்கத்தில் ஓடி வரோம் அப்படின்னா நீங்கள் டே அழுடா அழு அவ்வளோதான்டா நீ சாக போகிறடா அவ்வளோதான் உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சிடா அப்படின்னு சொல்வீங்களா இல்லை அழுதுகிட்டு வரவனை பார்த்து டே நான் இருக்கேன்லடா எதுக்கடா அலற சொல்லுடா என்னவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா உங்கள் கிட்டே நீங்களே கேள்வி கேளுங்க உங்கள் ஃப்ரெண்ட் அழுதுட்டு ஓடி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆறுதல் தானே நான் சொல்லுவீங்க ஸோ அதே விஷயத்த உங்களோட மனசு அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்குன்னே தெரியாது ஆனால் நமக்கு கஷ்டமாக இருக்கும் பொழுது இதயம் தான் வலிக்குது ஸோ அதனால் இதயத்தின் மேலே கல்வி வைங்க ஆல் இஸ் வெல் சொல்லுங்கள் நான் இருக்கேன் தைரியம் ஆயிடு நான் உனக்காக இருக்கேன் தைரியமாயிரு என்னை மீறி உனக்கு எந்த கஷ்டங்களும் வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இதயத்தை தொட்டு தொட்டு சொல்லுங்க ஓகேங்களா உங்கள் மனசுக்கிட்ட கட்டளை இடுங்க அதிகாரத்தோடு ஒரு குழந்தைக்கிட்ட பேசுகிற மாதிரி ஆல்இஸ்வெல் சொல்லுங்கள் எல்லாமே ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன கஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசை மூணாவது மனுஷன் உங்கள் ஃப்ரெண்டு ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் எப்படி ஆறுதல் சொல்லுவீங்களோ அந்த மாதிரி உங்கள் மனதுக்கு ஆறுதல் சொல்லுங்கள் ஓகேங்களா இப்படி நீங்க ஆறுதல் சொல்லும் பொழுது உங்கள் ஆள் மனசு உங்களுடைய கட்டளையை நிறைவேற்றும் ஓகேங்களா நம்பிக்கையை பத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்பிக்கை அப்படிங்கிறது ஆள் மனசில் உருவாகக்கூடிய ஒரு எண்ணம் ஓகேங்களா நல்லா தெளிவாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு விஷயத்தை உண்மை தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒத்துக்கிட்ட விஷயத்தை தானாகவே இயக்க ஆரம்பிச்சிரும் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓகேங்களா நீங்கள் ஒரு விஷயம் இதுதான்டா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களோட ஆள் மனசு நீங்கள் ஒத்துக்கிட்ட விஷயத்தை செயல்பாட்டில் காமிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க இன்னும் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க யாரையுமே நம்பக்கூடாது யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் எல்லாரையுமே நம்பிட்டேன் அது என்னோடய தப்பு தான் யாரையுமே நம்பாமல் எச்சரிக்கையோடு நான் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் நம்பிக்கைங்கிறது உண்மையானதாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருந்தது அப்படின்னா எந்த ஒரு விஷயமுமே உங்களை ஏமாத்தாது யாரையுமே நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல அதை முதல்ல அழிங்க நீங்கள் யாரை நம்பினாலும் அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க கெட்ட போகுதுன்னா நான் நம்ப மாட்டேன் நான் நம்பிக்கை வச்சது வீணாக ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்புங்க ஓகேங்களா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் சரணாகதி மனநிலையில் இருங்க ஓகேங்களா எதையுமே அர்ப்பணிக்கக்கூடிய அந்த மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே கிடைக்கும் அதுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா இக்கணத்தில் வாழுங்க அப்படின்னு சொல்கிறது இப்போ இருக்கிற விஷயத்த ரசிச்சு ருசிச்சு நம்ம பண்ணும் பொழுது எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக அழகானதாக மாறிட்டே இருக்கும் ஓகேங்களா ஓகே மன கஷ்டமாக இருக்குது மனசெல்லாம் படபடன்னு அடிக்குது பயமாக இருக்குது மன வலி என்னால் தாங்க முடியல இதயம் துடிக்கிற அந்த துடிப்பு வந்துட்டு என் காதிலே கேட்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு பயிற்சி நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு எந்த இடத்துல மனக்குழப்பம் வந்தாலும் உடனே கொஞ்சம் உங்களை தனிமைப்படுத்திக்கோங்க எல்லாரை விட்டும் கொஞ்சம் தனியாக போய்ட்டு சப்புராங்கால் போட்டு உக்காந்துக்கோங்க சப்பராங்கோல் போட்டு ஏன் உட்காரோம் அப்படின்னா ஸ்கூல் டைமில் இருந்தே சாப்பிடும்போது சப்பராங்கோல் போட்டு தான் உட்காருவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாடம் நடத்திட்டுப்பாங்க டீச்சரு ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம அப்படியே குனிஞ்சு குடிஞ்சு குனிஞ்சு அப்படியே போயிடுவோம் கீழே தான் அப்போலாம் பார்த்திங்கன்னா உட்கார வச்சு பாடம் எடுப்பாங்க அந்த டைமில் நம்ம அப்படியே குடிஞ்சு குனிஞ்சு போயிட்டே இருப்போம் ஸோ அதனாலயே எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் சப்ராங்கால் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வயிறு நம்ம முதுகு தண்டையெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக பொழுது நம்மளோட ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் திங்க் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல அமைப்பை நம்ம உடம்பு வந்துட்டு கொடுக்கும் ஓகேங்களா ஸோ தனிமைப்படுத்திக்கோங்க மனக்கவலை வந்துருச்சு பயமாக இருக்குது ரொம்ப மனசெல்லாம் படப்படன்னு இருக்குது அப்படின்னா உங்களை நீங்கள் தனிமைப்படுத்தி சப்ராங்கால் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கோங்க தியானத்துக்கு உட்கார்ற மாதிரி உங்களுடைய இதயத்தின் மேலே கையை வயங்க உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்து முறை மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க உங்களுடைய கை பார்த்துங்க அப்படின்னா ஒரு கை முழுக்க முழுக்க இதயத்தின் மேலே இருக்கணும் குழந்தைய தூங்க வைக்கும் போது இப்படி தட்டி விடுவோம் இல்லையா ஸோ அது மாதிரி உங்களுடைய இதயத்தை தட்டி விடுங்க ஓகேங்களா அழகாக தட்டி விட்டு உனக்காக நான் இருக்கேன் உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டு மூச்சை நல்லா பத்துலேருந்து இருபது தடவை இழுத்து வெளியில் விடுங்க ஃபுல்லாக மூக்கு வழியாகவே இழுத்து வயிற்றில் ஸ்டோர் பண்ணி ஃபுல்லாக மூக்கு வழியாகவே வெளியில் விடணும் ஓகேங்களா இந்த பயிற்சியை ஃபாலோ பண்ணுங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு வரவே வராது பயம் மனக்கவலை அழுக படபடப்பாக வருது இது எல்லாமே வந்துட்டு சரியாயிடும் ஓகேங்களா நான் நிறைய பேருக்கு லைஃப் கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன் நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணணும் மணி அட்ராக்ட் பண்ணணும் ஜாப் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு ஒரு வேலை இதில் ஏதாவது கோச்சிங் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பரை டயல் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் கைஸ்